டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மிகப்பெரிய சந்தேகம். என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை, ஒன் இயர் ஆகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நேற்று போட்ட வீடியோவில் கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் வந்து நிறைய பேர், நீங்கள் தான் சொன்னீங்க ஒன் இயருக்கு முன்னாடி, இப்போ ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் அப்படி தான் நினச்சேன். அதாவது தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள், அதுக்கு வந்து அடுத்த மாதம் மார்ச் வரையுமே உங்களுக்கு வந்து வேகன் இருக்கும், நீங்கள் அதில் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த நோட்டிஃபிகேஷனில் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே தவிர, இந்த பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கும் அதற்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனோட, அதாவது பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனோட ஆள் எடுத்துட்டாங்க, ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து ஆள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷனில் போயிருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஸ்டாஃப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களை தூக்கி உள்ளே போடுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ இடைநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ அவங்க அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து அதற்கான ஆள் எடுக்கும்போது, ரெக்யூர்மெண்ட் போர்டிலேருந்து ஆள் எடுக்கும்போது அவங்க ரிலீவ் ஆவாங்க, அது வரையும் இருப்பாங்க அப்படின்றத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து அடுத்த வருஷத்தோட பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த மாதம் வரையும் உங்களுக்கு வந்து இந்த கல்வியாண்டு வரையுமே உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது. அதனால் நீங்கள் வந்து இதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. ப்ளஸ் ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் வந்துடும். அது நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலயே கீழே லாஸ்ட் வீடியோக்கு கீழேயே ஒரு நாலஞ்சு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், கண்டிப்பாக வந்துடும், ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது. ஸோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு தாமதமும் ஆகாது. ஒரு பத்து நாள், பத்து நாள்னு சொல்ல முடியாது, ஒரு ஒன் வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து போஸ்டிங் என்ன டிலே ஆகலாம், ரிசல்ட்டெல்லாம் டிலே ஆகாது, அது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதனால் போஸ்டிங்கில் வேணால் மேபி அது எப்போ போடுவாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, அதனால் அதை பற்றி எதுவும் தேவையில்லை. ரிசல்ட் அப்படிங்கிறது அடுத்த வாரத்தில் 100%க்கு 100% வந்துடும் அப்படின்றத நம்புங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சிவிக்கு ரெடி ஆகிறவங்க அதோட எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது முன்னாடியே நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லிடுவோம், நோட்டிஃபிகேஷன்லேயும் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு சிவிக்கு வேண்டிய அனைத்து விஷயங்களையும் ரெடியாக வச்சுக்கிங்க. இது சம்மந்தமாக அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கொடுத்துருங்க, எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.